ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கலா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் மூலமா வந்து நம்ம வந்து காலையில் பீச் எல்லாமே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தோம். அதை முடிச்சுட்டு பிற்பாடு நம்ம இப்போ மத்தியானம் ஒரு 12:10 வரைக்கும் இங்கே வந்து ரூமுக்கு நம்ம செக்இன் பண்ணியிருந்தோம். இந்த செக்இன் பண்ணியிருந்த இந்த ஹோட்டல் ஓகேவா, என்லெஸ் ஹோம்ஸ்டே ஹோட்டலை பற்றி இந்த ரூம் டூரை பார்த்துடலாம். எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதவில் இருக்க பெயிண்டிங்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறேன். அங்கே இருக்கிற ரூமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸை சூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த பாத்ரூமுக்கு அந்த டோர் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு கிங் சைஸ் பெட்டு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம என்னமோ தங்க போகிறது ரெண்டு பேர் தான், ஆனால் மூணு பேர் படுக்கக்கூடிய நமக்கு அந்த அறை கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த பெயிண்டிங்ஸ் உன்சகை நம்ம சொல்லாமல் இருக்க முடியல, ரொம்பவே சூப்பராக இருந்தது. பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்லை, இங்கே இருக்க வார்த்தைகள்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைவ் லாஃப் லவ் அப்படின்னு ரொம்பவே அழகாக அந்த வார்த்தைகள் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஒரு புதுமை. விண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற போல ஸ்கர்டன் போட்டிருந்தாங்க. மேலே ஃபேன் இருந்தது, ஸோ லைட்டு, ஸோ நைட் லேம்ப்பு. ஸோ நம்ம இப்போ முக்கியமாக பார்க்க போகிற இடம் வந்து வாஷ்ரூம்ஸ். இந்த வாஷ்ரூம்ஸ் எப்பவுமே நமக்கு என்னதான் இது எது கிளீனாக இருந்தோ இருக்கோ இல்லையோ, வாஷ்ரூம்ஸ் கிளீனாக இருக்கணும். ஸோ ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர், வாஷ்பேஷின், ஸோ இது போல் சோப் வைக்கிற ட்ரே, இது போல் பல விஷயங்களுமே அங்கே ரொம்பவே நம்ம என்ன தேவைப்படுமோ அது அழகாகவே வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ நம்ம ரூம் விட்டு வெளியே வரும்போது இந்த ஸ்பேஸ் இந்த பார்த்தீங்கன்னா லிவிங் ஸ்பேஸ். இந்த டிசைன் பாருங்கள், இங்கே கூட ரொம்ப அழகான இந்த பெயிண்டிங்ஸ் நான் இங்கே தான் பார்க்குறேன், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி நம்ம தான் ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணிக்கலாம், லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லிவிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா காமன். ஸோ நம்ம எடுத்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் வந்து ஸ்டேன்றதுனால இப்போ ரெட் கலர்ல பெயிண்டிங் அடிச்சு ஒரு கதவு இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கம் ஒருத்தவங்க தங்கிப்பாங்க, நம்ம இந்த பக்கம் நம்ம தங்கிக்கிறோம். ஸோ இது வந்து இந்த லிவிங் ஏரியா வந்து பொதுவானது. ஸோ ரொம்பவே அழகா இருந்தது, திருப்திகரமா இருந்தது. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னா நம்ம டீட்டெயில இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பால்கனிக்கு போயிட்டு இந்த பால்கனி எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இங்கே பால்கனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக அழகாக வந்து இங்கே சேர்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்து காஃபி சாப்பிட்ற மாதிரி, ரொம்ப ஒரு நாலு பேர் வந்து சேர்ந்த மாதிரி கலகலப்பாக ஜாலியாக வந்து பேசுறதுக்கு நல்ல ஸ்பேஸ். அதே போல் இந்த இடத்துல டைனிங் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாலு பேர் சேர்ந்து உட்காந்து இங்கே டைனிங் ஏரியாவில் வந்து சாப்பிட்லாம். ஸோ அது அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு ஜோவோ மழை பெஞ்சா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒரு கப் காஃபி கையில் எடுத்துக்கிட்டு இந்த மழையை ரசித்தபடி நம்ம குடிச்சு ஜாலியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு கீழே நேச்சர் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. நம்ம மேலே தங்கி வந்தோம், மேலே ரெண்டு பேர் தங்கக்கூடிய இடம் இருந்தது. ஸோ இது எல்லாமே காமன் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து முடித்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்லெஸ் நைட் அப்படின்னு சொல்லி ஹோம் ஸ்டே இதில் தங்கியிருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த இடம், ஏன்னா ஒரு நல்ல ஒரு வைபு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீச்சு, வர்க்கலா பீச், ஸோ எல்லாமே சொல்லி ரொம்ப சூப்பராகவே இருந்தது, ரொம்ப காமாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து லிவிங் ஹால். இப்போ லிவிங் ஹால் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு கிச்சன் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண இடம். இங்கே வந்து பியானோ இருக்கு, இங்கே கிட்டாரும் இருந்தது, யாரோ ப்ளே பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே வால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பரான பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் ரொம்ப அழகாக வந்து நமக்கு சூப்பர் லெட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வார்த்தை. ஸோ இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்குது. இதோ இந்த லிவிங் ஹாலில் இவ்வளோ லிவிங் ஹால், இங்கே ஃபிஷ் டேங்க். இங்கே இப்போ நம்ம வந்து சமையல் கிச்சனுக்குள்ளே போகிறோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஸோ வாட்டர் டேங்க். நீங்கள் வந்து மினரல் வாட்டர் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் குக் பண்ணி நீங்களே சமையல் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சிங்கனா அழகாக சாப்பிட்லாம். இங்கே பிளேட்ஸ் குக் பண்ணுறதுக்கான இங்கே வந்து பாத்திரங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்களே அழகாக குக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் தவா, நீங்களே அழகாக தோசை போட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஸோ ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக வச்சுருக்காங்க கிச்சன். ஹோம் ஸ்டேனாலே மிக முக்கியமான பார்க்குறது வந்து இந்த கிச்சன் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த முக்கியமான சில ஸ்பைசஸான விதத்துலமே இங்கேயே இருக்கும். நமக்கு தேவையான மட்டும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு இங்கே நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு டைம் இருக்குமா ப்ரோ, வந்தமாக ஜாலி சுத்தமான்றது வேறு. பட் இங்கே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். வந்தீங்கன்னா பாருங்கள், நான் வந்து லிவிங் ஹால் காமிச்சேன், கிச்சன் காமிச்சேன், நேற்று நம்ம தங்கியிருந்த ரூம் நம்ம ரூம் டூர் காமிச்சேன், இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஹோட்டல் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். காமிச்சிட்டு மொத்தத்தில் இங்கே தங்கினா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன். இங்கே ஹோட்டல் இருக்கக்கூடிய அவரை வச்சு நம்ம கேட்போம் சில விஷயங்களை, அவரே நம்மகிட்ட சில விஷயங்கள் சொல்லுவார், அதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே வந்தால் நமக்கு டூ வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங் ஏரியாலாம் தான். ஆனால் இங்கே பார்க்கும் போதே நம்ம பக்கத்தில் பீச், பக்கத்தில் நம்ம ரூம் எடுத்துருக்கோன்றது அந்த வைப் தெரியுது பாருங்கள். நாங்கள் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு பெயிண்டிங்கில் இல்லை, ரொம்ப அழகாக அந்த சூப்பராக அந்த வாலில் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்பவே ஐடியா சூப்பராக பண்ணி அந்த பீச்சுடைய வைப் நமக்கு இங்கே கொண்டு வராங்க பாருங்கள். என்லெஸ் நைட்ஸ் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். சூப்பராக அந்த கேட் அழகாக பண்ணி இந்த பார்க்கிங் ஏரியா இங்கே பாருங்கள், என்ன ஒரு அழகான ஒரு அன்னப்பறவை, சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலுடைய ஃப்ரண்ட் லுக்கு, சூப்பரில் செமையாக இருக்குது. இது கார் பார்க்கிங் ஏரியா, டூ வீலர் பார்க்கிங் ஏரியா, ஓகேங்களா? என்லெஸ் நைட்ஸ் ஹோம் ஸ்டேல தங்கியிருந்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர், உங்கள் பேர் ப்ரோ? ஷைன். ஸோ இவர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் நம்ம கேட்கலாம். உங்களுக்கு உங்கள் சார்பாக சில டவுட்ஸ் இருக்கும்ல, அதை உங்களுக்கு கேட்குறேன். இங்கே வந்து நீங்கள் வந்து புக்கிங் டைமிங் வந்து 24 hours கொடுக்குறீங்களா, இல்லை வந்து டைமிங் வந்து செக்இன் டைமிங் என்ன, செக் அவுட் டைம் என்ன போடுவீங்க? செக்இன் டைம் 12 o'clock, செக் அவுட் மறுநாள் 11 o'clock. 11 o'clock செக் அவுட் பண்ண இடத்துல அப்படிதான் ஹோம் ஸ்டே ஹோட்டல்ஸ் எல்லாம் அப்படிதான். ஓகே, இங்கே வந்து இங்கேருந்து இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வர கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? அது மேக்ஸிமம் 1.5-2 kilometers தான் இருக்கும். 2 kilometers போகிற வழியில் அது பக்கம் தான் வருது. ஓகே, ஸோ இந்த ஹோம் ஸ்டே. ஓகே சரி, இப்போ இங்கே வந்து ஃபர் டே இங்கே தங்குற ஹோம் ஸ்டேயில் வந்து ஏசி நான் ஏசி எப்படி ரூம்ஸை பிரித்து கொடுக்குறீங்க, இந்த ரேட்டில் கொடுக்குறீங்க ஃபர் டே? ஸோ ஏசினா நார்மல் டேஸில் ஒரு 1500, ஸோ நான் ஏசினா 1000 rupees அந்த பட்ஜெட்டில் போயிடும். ஸோ அப்போ சீசன் வர டைம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். ஓகே, சீசன் பீக்கில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரேட்ஸ்க்கு வந்து அந்த டைமில் என்ன ஆகும், டைமில் வந்து கொஞ்சம் மாறுபடும். ஓகே, இங்கே வந்து கிச்சன் இருக்கு நம்ம காமிச்சோம், கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் கூட நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும், கிச்சன் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் பார்க்கிங் ப்ளேஸ் இருக்குது, வைஃபை, ஸோ அந்த மாதிரி ஒர்க்கேஷன் வரவங்களுக்குலாம் ஸ்டே பண்ணலாம். ஓகே, அப்புறம் பட்ஜெட்டாக தேடுறவங்களுக்கும் இங்கே ஸ்டே பண்ணலாம். கொஞ்சம் குரூப்போடு வந்தாலும் கப்புள்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி வந்தாலும் ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஓகே, இங்கே வந்து இப்போது கிச்சன் இருக்குது, ஓகே, பட் அந்த ஃபுட் இப்போ நம்ம சமையல் பண்ணி திங்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கோம், நான் வெளியே அதை வாங்கிட்டு வரணுமா? ஸோ இங்கே இருக்கு இந்த ஸ்பைசஸ் அந்த மாதிரி ஸ்பைஸ் இதெல்லாம் சேர்த்து இன்க்ளூட் தான் நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறீங்க? ஆமாம், அதெல்லாம் ஃபைன். சூப்பர் ப்ரோ, ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தீங்க. இப்போது வந்து ஆன்லைன் புக்கிங் வந்து நம்ம booking.com மூலமாக பண்ண முடியும் இல்லையா? booking.com பண்ணலாம், மேக் மை ட்ரிப்பு, ட்ரிப் அட்வைசரு, அதில் எல்லாம் ஏர்பிஎன்பி அதில் எல்லாமே இருக்கும் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுவெல்லாம் கூகுளில் இருக்கும், நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் போட்டுருக்கு. ஸோ இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி வந்தால் கூட உங்களுக்கு அதிலும் கம்மியாக கிடைக்கும். அப்படியே உங்கள் நம்பரை சொல்லிட்டுங்க ப்ரோ, உங்கள் பேரும் நம்பர் எப்படி சொல்லுங்க? ஸோ என் பேர் ஷைன், வந்து 9061014714 அதான் நம்பர். ஸோ அதில் கால் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி வந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக இவரை வந்து கால் பண்ணி புக் பண்ணாலும் சரி, ஸோ நீங்கள் புக் பண்ணி தாராளமாக வரலாம். ரொம்ப நியர்பை, இது சொன்ன மாதிரி 2 kilometers தான் இருக்குது இடமே. அது மட்டுமே இல்லாமல் ரொம்ப அமைதியான இடம், நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கும். இங்கேருந்து ஸ்லிஃப்லாம் வந்து ரொம்ப அழகாக, பீச் ரொம்ப பக்கம், எல்லாமே ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பரான, எனக்கு பிடிச்சிருந்தால் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன், ஏன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன், இதை நான் ப்ரமோட் பண்ணல, நான் சொந்த காசை போட்டு இங்கே தங்கி எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்தீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பார்த்து பண்ணி கொடுங்க. கன்ஃபார்ம். ஓகேவா, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக பார்த்தோம் எல்லாமே, ரூம் டூ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்படியே பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சதை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் முதல்ல பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பதில் அடிச்சுடுங்க, அப்போ தான் நான் போய் விட சேமே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வளாகலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.